இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகர் வந்தபோது கள்ளழகர் வேடமடைந்த பக்தர்கள் தோல்பையில் நிரப்பி இருந்த தண்ணீரை கள்ளழகர் மீது பீச்சி அடித்தனர். அப்போது பலர் விசை பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதை கண்ட போலீசார் 100க்கும் மேற்பட்ட விசை பம்புகளை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கமாக ஆட்டுத்தோல் பைகளில் வாசனை திரவியங்கள் கலந்த நீரை நிரப்பி துருத்தி எனும் சிறிய குழாய் மூலம் கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சி அடிப்பர். இந்த வழக்கத்தை மீறி பலரும் விசை பம்புகள் மூலம் ரசாயன நறுமணப் பொருட்கள் கலந்த தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர். அதிக விசையுடன் விழும் தண்ணீரால் சாமி சிலைகள் ஆபரணங்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டது. எனவே விசை பம்புகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க தடை போட்ட மதுரை கோர்ட் பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் தெளிக்க உத்தரவிட்டிருந்தது.